हेलो फ्रेंड्स वेलकम टू आयनल मारी चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரெசிபீஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் என் பொண்ணு வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என் பொண்ணோட விளையாட்டு ஜாமான் ஃபுல்லாவே மினியேச்சர் கிச்சன்ன்ற மாதிரி அவ விளையாட்டு பொருள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணிட்டு இது எல்லாமே பண்ணிருக்கோம் நாங்க நான் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டறேன் நானே ஒவ்வொன்னாவே நான் உங்களுக்கு சொல்றேன் நானே பட் இது அடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு எனக்கு 2 hours கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணி பண்றதுக்கே இப்போ ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் நம்ம இது பாத்தீங்கன்னா குட்டி கட்டில் அதுல ஒரு குட்டி பாப்பா தூங்குது தென் அதுக்கு ஒரு கிளாக் வேற உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு நைட் லாம்ப் மாதிரி இருக்கு பாருங்க இதுக்கு வந்து ஃபோன் வேற ஒரு ஃபோன் குட்டி ஃபோன் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு மினியேச்சர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ் பாக்க மிரர் இதுமே உங்களுக்கு மிரர் தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு டிரா தென் இதுக்கு வந்து இதுக்கு ஒரு சேர் உங்களுக்கு பாருங்க இதுக்கு ஒரு சேர் அடுத்து பாத்தீங்கன்னா இது பியானோ வந்து ஆர்கன் பியானோ வந்து வாசிக்கிற மாதிரி உங்களுக்கு அதுவுமே பண்ணிருக்காங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு செட்டா ஒரு இது எல்லாமே ஒரு செட்டா வாங்குறாங்க அடுத்து நீங்க பார்க்க போறது வாஷ் பேஷன் மாதிரிங்க பாருங்க ஒரு டாப் வச்சி உள்ள வந்து லைன் வர வரைக்கும் தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு இந்த நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் மாதிரி சிங்க் யூஸ் பண்றதுக்கு வாஷ் இது பாத்தீங்கன்னா இது அல்டிமேட் உங்களுக்கு குட்டி டாய்லெட் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பக்கெட் இது வந்து டாய்லெட் பிரஷ் இது வந்து வாட்டர் பாத் மாதிரி உங்களுக்கு இது அதே வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் மாதிரி குட்டி டைனிங் டேபிள் சேர் டேபிள் பிளஸ் வந்து கிளாஸ் உங்களுக்கு இது தென் இதுக்கு வந்து செட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஜார் மாதிரி உங்களுக்கு கப் அண்ட் சாசர் மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு செட் மாதிரி வந்தது உங்களுக்கு இது எல்லாமே நாங்க தனியா ஒண்ணா வாங்குனோம் நாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன கிச்சன் செட்ஸ் பார்க்க இங்க பாருங்க நான் பியானோ வந்து தரந்து காமிக்கல இங்க பாருங்க பியானோ பாருங்க அழகா இருக்குல்ல அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சன் செட் மாதிரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டா மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இது அஞ்சு செட் மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க இதல இது வைக்கலாம் இங்க வைக்கலாம் அக்சுவலா நாங்க நாகூர்ல வாங்குனோம்னு நினைக்கிறேன் நானு இது பாத்தீங்கன்னா டேக்சா மாதிரி உங்களுக்கு பிரியாணி டேக்சா சொல்வாங்கல அந்த மாதிரி உங்களுக்கு அவ நேம் தான் இதோ எழுதி வச்சிருக்கேன் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னக்கூட மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாமே நான் ஆக்சுவலாக நாகூரில் வாங்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மர செட் உங்களுக்கு எல்லாமே மர செட் எல்லாமே இது 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 வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு செட் மாதிரி வரும் இது வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கணும் நாங்கள் பாருங்க இது மாதிரி கவல டப்பா மாதிரி அது இது பெருசு இது சின்னது தென் இதுக்கு வந்து இது ஒரு அடுப்பு உங்களுக்கு இதுமே வந்து ஒரு ஜாரு இது வந்து மிளகு சீரகெல்லாம் போட்டுடலாம் அந்த மாதிரி பெப்பர் டப்பா மாதிரி இது வந்து கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இது வந்து இது மட்டும் மொத்தமாக வந்து இது தனியாக நாங்கள் வாங்கினது இது பார்த்திங்கன்னா இது தனியாக வாங்கினது இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது ஒரு செட்டாக தனியாக வாங்கினது இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் இது நாங்கள் வானல் வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு சிலிண்டரு இது பாருங்கள் இது இட்லி குண்டா இது பாருங்கள் இது அந்நியாயம் பண்ணுவாங்க இது பாருங்களே அழகாக இருப்பாங்க இதுக்கு வந்து இட்லி சட்டி தென் வந்து இது ஒரு ஹாட் பாக்ஸு குட்டி அருவாமனை இது ரொட்டி போடுறது இது ரொட்டி நிவட்டுறது இது மத்து இது குட்டி கூட பாருங்கள் மிக்சி பாருங்கள் மிக்சிக்கு வயர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு இது நாங்கள் தனியாக வாங்கினது இது பாருங்கள் ஃபோக் மாதிரி இது நைஃபு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது சிங்கிள் அடுப்பு மாதிரி இதுமே உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மூணு ஹாட் பாக்ஸ் மாதிரி இது குட்டி கூட உங்களுக்கு இது ஃபுல்லாகவே தனியாக வாங்கினது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது வந்து இது தனியாக வாங்கினது இதுக்கு ஒரு அடுப்பு இது பெப்பர் டப்பா மாதிரி இது பாருங்கள் இது வந்து குக்கர் மாதிரி இது குக்கர் மாதிரி ரெண்டு கிளாஸு கூட வந்து ரெண்டு கூட கொடுத்துருக்காங்க குட்டி கூட அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்க தக்காளி இது நினைக்கிறல சுரக்கா நினைக்கிறேன் பாவக்காய் நினைக்கிறேன் வெண்டைக்காய் எல்லாமே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தனியாக செட் வாங்கணும் பிங்க் கலர் எல்லாமே இது தனியாக வாங்கினது இது அடுப்பு உங்களுக்கு பேன் மாதிரி நைஃபு ஜல்லிக்கரண்டி இதுமே வந்து இது குழம்பு கரண்டி மாதிரி சூப் கரண்டி இது ஃபோக்கு இது பாருங்கள் டீ ஜார் ஊற்றுற மாதிரி கப் அண்ட் சாசர் மாதிரி இதுக்கு ஒரு மிக்சி கப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே தனியாக வாங்கணும் நாங்கள் அடுத்தது பாருங்கள் இதுதான் செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக இது இது நார்மலாக நம்ம கிச்சன் செய்வோம் பார்த்தீங்களா அது வந்து அழகாக உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம கிச்சன் செட்டு இது பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி திறந்து விடலாம் இது வந்து காய்கறி கட் பண்ண கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது திறந்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம் பொருள் அந்த மாதிரி
மரத்துல இன்டீரியர் மாதிரி பண்ணிருப்பாங்க அழகா இருக்கும் இது பாருங்க அழகா இருக்குல அடுத்து பாத்தீங்கனா இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதோட செட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு தோ இந்த கரண்டி பாருங்க இது pan மாதிரி இருக்கு பாருங்க pan ரெண்டு pan உங்களுக்கு இது அரிசி எடுக்கிறது தட்டு இன்ன வந்து இது சும்மா நம்ம செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு இது ரொட்டி கட்டை இதெல்லாம் சாப்பாடு தட்டு இது அலமாரி தட்டு உங்களுக்கு இது வந்து இட்லி சட்டி இட்லி வந்து போடுறது இது இது வடி கட்டிறது போல இதுவும் கிண்ணம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி கண்ணம் இது வந்து இது ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இது டப்பா இந்த தோசை கரண்டி எல்லாமே இருக்கு பாருங்க ஜல்லி கரண்டி இது இட்லி எடுக்கிற கரண்டி போல எல்லாமே பாருங்க அழகா இருக்கு பாருங்க எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஐட்டம்ஸ் தான் எல்லாமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்